எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியில் தாங்க இருக்கோம். இத்தாலியில் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஏர்போர்ட் மாதிரி தெரியும், ஆனால் அது வந்து ஏர்போர்ட் கிடையாது, இது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான். ஏன்னா இத்தாலியில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனை ஏர்போர்ட் மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது வந்து வெனிஸோட ரயில்வே ஸ்டேஷனு, அதாவது மிதக்கும் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெனிஸ், அதாவது இத்தாலியில் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில் இது வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வெனிஸை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். வெனிஸ் இத்தாலியில் ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ், அதாவது உலகத்திலேயே ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு போகிறாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் மேலே இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்ச்சு, இது வந்து சாண்ட மரியா ஸ்டெல்லா சல்யூட் அப்படின்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய சர்ச்சு. இது வந்து வெனிஸில் ரொம்ப ரொம்ப புகழ் வாய்ந்த சர்ச்சுன்னே சொல்லலாம். வெனிஸ் உருவான கதை, அதாவது வெனிஸ் வந்து மிதக்கும் நகரம்னு சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ரோமானிய அரசு கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இது வந்துட்டு கிபி 5 நூற்றாண்டு நடந்தது. தெற்கு ரோமானிய அரசு வீழ்ச்சி அடைஞ்ச உடனே நிறைய மன்னர்கள் வந்து இங்கே வந்து வெனிஸை நோக்கி படையெடுத்து வந்திருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஒரு 100 தீவுகளை வந்து ஒன்று இணைச்சிருக்காங்க. அதில் வந்து உருவானது தான் அந்த வெனிஸு. இந்த வெனிஸில் பார்த்திங்கன்னா அப்படி 100 தீவை சேர்க்கையில் பாதி இடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மணல் பகுதியாகவும் மிச்ச இடங்கள் வந்து கடல் பகுதியாகவுமே இருந்திருக்கு. அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய மரங்களை வெட்டி கீழே போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கு அரண்மனைகள் விதவிதமான கட்டிடங்கள். ஏன்னா இந்த ஆர்கிடெக்சருக்குன்னு வந்து இத்தாலியில் வெனிஸ் வந்து ரொம்ப பேர் போன இடம் உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா. அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த வந்து வெனிஸு. நீங்கள் வந்து பார்க்குற கட்டடங்கள் எல்லாமே மிதந்துக்கிட்டு தான் இருக்குது. அது கீழே அஸ்திவாரம்னு பார்த்திங்கன்னா மரத்தை கீழே வெட்டி போட்டு அதுக்கு மேலே தான் வந்து எல்லா கட்டிடங்களுமே கட்டியிருக்காங்க. இங்கே வந்து உள்ளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ரோடு வசதியில் எதுவுமே கிடையாது, எல்லாமே போட்டு தான். ஏன்னா ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும் எல்லா ஏரியாக்களும். ஒரு சின்ன சின்ன தெருவுக்குள்ளே போனால் கூட நம்ம வந்து சின்ன போட்டு அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம எப்படி நார்மலாக பஸ்ஸு ட்ரெயின் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி வந்து இங்கே கவர்மெண்ட்லேயே விட்டுருக்காங்க. நம்ம ஒரு நாள் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் 25 € சார்ஜ் பண்ணுறாங்க. அது மாதிரி அடுத்தடுத்த ஸ்டாப்புக்கு போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து இவங்க சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. இங்கே இத்தாலியிலேருந்து நம்ம இத்தாலிக்குள்ளே வந்து இருந்து நம்ம வெனிஸ்குள்ளே நீங்கள் நுழையணும்னா நம்ம எப்படி நம்ம ராமேஸ்வரத்துக்கு போகையில் நம்ம பாம்பன் பாலத்தை தாண்டி நம்ம போகிற மாதிரி ட்ரெயின் எப்படி பாம்பன் பாலத்தை தாண்டி போகுது அந்த மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு பாலம் இருக்குது. அதை தாண்டி தான் நம்ம போக முடியும். நமக்கு வந்து ரோடு வழி இது கிடையாது வெனிஸுக்கு போகணும்னா. அது மாதிரி வெனிஸை பற்றி சொல்லணும்னா இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து வேலிகள் வந்து நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்ம காம்பவுண்டு போடுறோம், வேலி போடுறோம், அது எதுக்கு போடுறோம், அடு மாடு வராமல் நம்ம விவசாயத்துக்கு போடுவோம், அது மாதிரி யாரும் ஆளுங்க உள்ளே வராமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம வேலி போடுவோம். ஆனால் இவங்க வந்து கடல் தண்ணியே வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காண்டி இவங்க வேலி போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஆமாங்க, அது ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வா ஆல்டா அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் மட்டம் உயர்வு அந்த மாதிரி நேரங்களில் வந்து கடல் தண்ணி வந்து மட்டம் உயரும் பொழுது இந்த வெனிஸுக்குள்ளே வந்து கீழே உள்ள தளங்கள் எல்லாம் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி சில நேரங்களில் இவங்க வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளட்கேட் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது 3 முக்கியமான இடத்துல வந்து இவங்க அமைச்சு வச்சுருக்காங்க. ஒரு தடவை இவங்க வந்து ஃப்ளட்கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க செலவு பண்ணி தான் அதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு 4 தடவை 5 தடவை இல்லைனா 1-6 தடவை அவ்வளோ தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அதோடய அமைப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த ஃப்ளட்கேட்டை உருவாக்குறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே இவங்க செலவு பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸான ஒரு இதை வந்து இங்கே பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்க என்ன தான் ஒரு தடுப்பு முறைகளை வந்து இவங்க பயன்படுத்தினாலும் அக்வால்டாலேருந்து இவங்க தப்பிச்சுக்கிட்டு வந்தாலுமே அக்வால்டாவோட பாதிப்பு வந்து ஆல்ரெடி இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா இவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து யாருமே இங்கே வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது வெனிஸில். நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லா பில்டிங்லேயும் பார்த்திங்கன்னா சும்மா தான் கிடக்கும். எப்போ தண்ணி வருது எப்போ போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால அவங்க அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 2019 பார்த்திங்கன்னா இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மழை வெள்ளம் வந்துருச்சு. இயற்கையோட சீற்றம் அதிகமாக இருந்து மழையினால் வெள்ளம் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடல் மட்டமும் சரி உள்ள வெனிஸில் உள்ள நீர்மட்டமும் சரி உங்களுக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா
வெனிஸ் நகரமே ஒரு பெரிய அழிவை தான் சந்திச்சுன்னு சொல்லணும். 2019 அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டாங்க. அதுக்கப்புறம் இது அது மாதிரியான மழை வெள்ளங்களோ அந்த மாதிரி பாதிப்புகள் இது வரைக்கும் இல்லை. நான் இந்த வீடியோ எடுக்கும்போது இது வந்து ஆக்சுவலாக நான் பிப்ரவரி மாதம் நான் போயிருந்தேன். நான் இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் எடிட் பண்ணி போட்டேன், எனக்கு கொஞ்சம் வேலையில் இருந்ததுனால. இது வந்து அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகமூடி திருவிழா, அதாவது மாஸ்க் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறாங்க. அது வந்து வருஷம் வருஷம் வந்து பிப்ரவரி மாதம் நடக்கும். அங்கே அந்த டைமிங்கில் தான் நானும் போயிருந்தேன். அதனால் இங்கே வந்த மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக மாஸ்க் போட்டு தான் எல்லாருமே வந்திருந்தாங்க. நீங்கள் மக்கள் நடமாடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் முன்னாடியே இந்த சாண்டா மரியா ஸ்டெல்லா சல்யூட் அந்த தேவாலயத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து 4 மீட்டர் உயரத்தில் வந்து இதை வந்து அமைச்சிருக்காங்க. அந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மரங்களை வெட்டி போட்டிருக்காங்க. வெட்டி போட்டு தான் அதை வந்து அஸ்திவாரமாக போட்டு அதுக்கு மேலே கட்டியிருக்காங்க. அந்த கீழே உள்ள மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாட்கள் ஆக ஆக அது கிட்டத்தட்ட பெரிய காங்கிரீட் மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஏன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட வெனிஸோட வரலாறுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருடங்கள், அதாவது 1500 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ வருடங்கள் ஆகியுமே அது அந்த அளவுக்கு மிதந்துக்கிட்டு இருக்குன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான். ஆனால் வந்து வருஷத்துக்கு ஒரு அளவில், அதாவது ஒரு கம்மியான அளவில் அது எல்லா பில்டிங்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிக்கிட்டு இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு மில்லி மீட்டர் அந்த அளவில் கரெக்டாக எனக்கு சரியாக தெரியல. நான் கேள்விப்பட்ட வரையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், வேணால் நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்குங்க எல்லோரும். அது தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து சாண்டா மரியா ஸ்டெல்லா சல்யூட்னு சொல்லக்கூடிய அது பெரிய தேவாலயம். அது வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான தேவாலயம்னு சொல்லலாம். பெரிய சர்ச் தான் அது வந்து பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டுகளும் பார்த்திங்கன்னா நிறையா தெரியும். நம்ம எப்படி நம்ம சென்னையில் மற்ற இடங்களில் எப்படி ஆட்டோ குறுக்க மறுக்க போகிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டுகளும் போக வர பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். நான் நிறையா பார்த்தேன். அதை வந்துட்டு நம்ம தனி போட்டு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து லக்ஸரி போட்டு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. காசுக்கு தகுந்த மாதிரி அதை அவங்க அமைச்சிருந்தாங்க. இத்தாலியே நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். மிலானாவாக இருக்கட்டும், கொலாசியம் வீடியோ போட்டிருக்கேன், அது மாதிரி பைசா டவர் வீடியோ போட்டிருக்கேன். அங்கே பார்க்காத மக்களை நான் வந்து இங்கே பார்த்தேன். ஏன்னா இங்கே எல்லா நாட்டு மக்களும் வந்து அதிகமாக வந்திருந்தாங்க. பெரிய டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. நான் போகிற இடங்கள் எல்லாமே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மணல் திட்டுகளாக உள்ள இடங்களில் வந்து இந்த மாதிரி பஸ் வசதிகள், பஸ் ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாப்பு, ட்ராமு எல்லாமே எல்லா இதுவுமே அமைச்சிருந்தாங்க உள்ளுக்குள்ளே. அதாவது மணல் திட்டுகளாக அமைஞ்ச இடங்களில் அவங்களால ரோடு வசதி, ட்ராம் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பஸ் ஸ்டாப்பு எல்லாமே அது முடியாத கடல் பகுதியாக இருக்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா போட்டு மூலிமா எல்லா வசதியுமே பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் இத்தாலியிலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வெனிஸை வந்து ஃபுல்லாக போய் பார்த்துட்டு நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். என்னால் எடிட் பண்ண முடியலை. இனி வந்து நான் அடுத்து ஹங்கேரி போயிட்டு அங்கே லைசன்ஸு போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அடுத்து நான் போகிற நாடு வந்து ஸ்வீடனு. அடுத்து இனிமேல் வர்ற வீடியோ எல்லாமே ஸ்வீடன்லேருந்து வரும். கொஞ்ச நாளைக்கு நான் போன டயத்தில் பார்த்தீங்கன்னா வெனிஸில் கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. வெயில் அடித்தாலுமே கொஞ்சம் குளிர் எப்போதுமே இருக்கும். அது வந்து யூரோப்போட இதுவே அப்படி தான், எப்போதுமே வெதரே அப்படி தான் இருக்கும். வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம யாருமே சொட்டர் போடாமல் போக முடியாது, ஜர்கின் போடாமல் போக முடியாது. நீங்கள் எல்லா மக்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். இது வந்து வெனிஸ் ரயில்வே ஸ்டேஷனையும் பஸ் ஸ்டேஷனையும் இணைக்கிற பாலம் மாதிரி போட்டிருந்தாங்க. மக்கள் எங்கிட்டிருந்து தான் வருவாங்க, எந்த நாட்டிலேருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது. நிறைய நாடுகள்லேருந்து வந்திருந்தாங்க. நிறைய மக்களை நான் பார்த்தேன். எல்லோரும் அழகாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு எல்லாருமே தப்பிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர் நாட்டு நாய் மாதிரி ஒரு நாய் பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டு இருந்தார். வீடு வீட்டுக்கு குழந்தைகள் இருக்குதோ இல்லையோ, வீடு வீட்டுக்கு ஒரு நாய் ரெண்டு நாய் எல்லாருமே வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுதான் அவங்களோட ரொம்ப பாசமான பெட்டாகவே வளர்க்குறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கே போனாலும் கூப்பிட்டு போயிடுறாங்க, விட்டுட்டுலாம் போக மாட்டேங்கிறாங்க. எங்கே போனாலும் சரி அவங்க அழகாக கூப்பிட்டு போயிடுறாங்க. எனக்கு வெனிஸ் போயிட்டு அங்கேருந்து கிளம்பி வர மனசே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வெனிஸு, அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. நான் தங்கியிருந்த இடத்துலேருந்து எனக்கு ரொம்ப பக்கம் தான். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தான் ட்ராவல் பண்ணி போனால் நான் வெனிஸுக்கு போயிடலாம். ஆனால் என்னால் போக முடியாத சூழ்நிலையாகவே இருந்துச்சு. கடைசியாக தான் போய் வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் கிளம்பி வந்தேன். இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம கரெக்ட்
கரெக்டாக அந்த சர்ச் சொன்ன பாருங்கள், சாண்டா மரியா டெல்லா சல்யூட், அந்த சர்ச் வாசலில் தான் நம்ம நிற்கிறோம். இதுதான் அந்த சர்ச்சு, ஃபுல்லாக மார்பிள் தான், இட்டாலியன் மார்பிள் தான். ஒரு ஒரு தூணும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இது அந்த வாசலில் தான் நம்ம நின்று எடுத்திருந்தேன். இதுதான் அந்த பெரிய சர்ச்சு. இது வந்து ரொம்ப அங்கே வந்து வெனிஸில் வந்து ரொம்ப ஃபேமஸான சர்ச்சு. அதை தவிர வேறு என்ன இங்கே சிறப்பான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிறையா மியூசியம் இருக்குது. அது மாதிரி வந்து நிறையா விதவிதமான கட்டிடங்கள், அது மாதிரி அரண்மனைகள். அது அங்கே தெரிறது வந்து அரண்மனை, ஒரு பெரிய அரண்மனை அது வந்துட்டு. அது ஆப்போசிட்டில் வேறு திட்டது வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து ரயில்வே ஸ்டேஷன். அது வழியாக தான் நம்ம வந்தோம். இப்படி எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா மக்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அதை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். இவங்க முகமூடி போட்டிருக்காக பாருங்கள். இன்றைக்கி வந்து மாஸ்க் ஃபெஸ்டிவல் இது வந்துட்டு, பிப்ரவரி மாதம் தான் நான் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. எல்லாருமே மாஸ்க் போட்டு அவ்வளோ ஒரு அழகாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ட்ரெயினில் வரும்போதும் சரி போகும்போதும் சரி பார்த்திங்கன்னா எல்லாருமே மாஸ்க் போட்டு பயங்கரமாக வேஷம் போட்டு தான் வந்திருந்தாங்க. அந்தளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, ஃபேமிலியோடு வர்றாங்க. பார்க்கவே ரொம்ப நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இவங்களும் மேக்கப் பண்ணி தான் இருக்காங்க, ஓல்டு கப்புள்ஸ். இந்த மாதிரி தான் மரங்களை வந்து கீழே ஊனி அதுக்கு மேலே பில்டிங் கட்டுறதாக சொல்லுவாங்க. அதாவது குத்து வசமாக தான் கீழே ஊனிட்டு அதுக்கு மேலே நெருக்க நெருக்கமாக ஊனி அதுக்கு மேலே தான் இந்த மாதிரி பில்டிங்லாம் கட்டியிருக்கிறதாக சொல்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக சொல்லணும்னா வெனிஸ் எங்கே பார்த்தாலும் தண்ணி தான், எல்லா பக்கத்தும் தண்ணி, போட்டு, மக்கள் கூட்டம், அதான் வெனிஸ். எனக்கு யூரோப்லேயே இத்தனையே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பழைய விஷயங்களை அப்படியே வந்து, அதாவது பழமையான பில்டிங்காக இருக்கட்டும், பழமையான ஒரு எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், பாதுகாக்கிறதுல அவங்கள மாதிரி முடியவே முடியாது. பழமையை வந்து அந்தளவுக்கு பாதுகாக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் இருந்த ஹவுஸ் ஓனரே எடுத்துட்டிங்களாலும் அவங்களும் பழமையான விஷயங்களாக இருக்கட்டும், பழமையான பொருட்களாக இருக்கட்டும், அவ்வளோ ஒரு அழகாக பாதுகாத்து வச்சுருந்தாங்க. இது சின்ன சின்ன குட்டி குட்டி சந்துகள், தெருக்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கனாலும் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். சின்ன சின்ன குட்டி குட்டி போர்டுகள் மூலமாக தான் போக வர பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக, அவ்வளோ ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது எனக்கு. மொத்தத்தில் வெனிஸை பற்றி சொல்கிறதுக்கு என்ன, நான் ஸ்கூல் படிக்கல, புக்கில் தான் படிச்சிருக்கேன் மிதக்கும் நகரம் அப்படின்னு சொல்லி இத்தாலி நாட்டில் இருக்குன்னு. நான் நேரில் வந்து பார்ப்பேன்னு நான் கனவு கூட நினச்சி பார்த்தது கிடையாது. வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் யூரோப்பில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாடு நானும் சர்வே பண்ணிட்டேன். அடுத்தடுத்து ஒரு ஒரு நாட்லேயும் ஒரு 3-4 இனிமேல் இருந்து ஓட்டணுங்கிறது தான் என்னோடய ஒரு பெரிய ஆசை. எல்லாம் யூரோப்பில் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துடணும்னு சொல்லிட்டு இது வந்தவுடனே நான் எடுத்தேன், அந்த சர்ச்சை கவர் பண்ணி எடுத்ததுக்காண்டி எடுத்தது. இது வந்து நானும் பிரேமும் போட்டில் போகையில் பார்த்தீங்கன்னா எடுத்தது. இங்கே அந்த பையனை காணும் அந்த நிற்கிறான் பாருங்க. போட்டில் போகிறது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு போட்டில் போனது. இது அந்த ஃப்ளட் கேட்டு, இது வந்து லிஃப்ட்டு படம், ஹாலிவுட் படத்தில் லிஃப்ட்டுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா வரும். இது அந்த ஃப்ளட் கேட்டு, ரொம்ப நேரம் மட்டும் காப்பிரைட் வந்துடும். ஆல்ரெடி முன்னாடி அப்லோட் பண்ணி காப்பிரைட் வந்துச்சு, திரும்ப ரெண்டாவது காப்பிரைட் பண்ணுறேன். சரிங்க, நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பண்ணிக்கிறேன்.